வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினன் பேசுறேன். சீம்பால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூட்டும், பயங்கரமான இம்யூனிட்டி கூட்டும் நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா நான் சொல்லிட்டேன், மேலே நாடுகள்ல கொலஸ்ட்ரம் ஒவைன் கொலஸ்ட்ரம் டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டெல்லியில அக்கா கூட கொலஸ்ட்ரம் டேப்லெட்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு எங்கிட்ட கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்து சீம்பால் மாத்திரைன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆயுர்வேதால இது யாருக்கு இருக்கு போல, ஆக்சுவலி சீம்பாலா கிடைக்கலன்னு சொல்லிட்டு பாருங்க, சீம்பால் மாத்திரையா வருது. மக்களே நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு கொடுக்காப்புளி, நான் நேற்று சொன்னேன், அதுக்கப்புறம் கொடுக்காப்புளி எங்க காரைக்குள்ள எனக்கே கிடைக்கல. அதை நம்ம இயற்கையை வளம் பண்ணணும், அதை விதைக்கணும், அது நிறைய நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வரணும். நம்ம நிறைய மரம் கொடுக்காப்புளி மரம் தெருவுக்கு நூ பத்து இருந்துச்சுன்னா ஏன் கொடுக்காப்புளி மாத்திரையா வரப்போகுது? தயவு செஞ்சு எல்லாமே மாத்திரையா போயிடக்கூடாது, அழிவை நோக்கி நம்ம போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சீம்பால் நான் வீடியோ போட்டப்பறம் எங்க சீம்பால் வீடியோல வந்தவரே ஆளாக்கணும், நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் பயங்கர டிமாண்ட் ஆயிட்டாரு, எங்களுக்கு ஒரு தடவை கூட எங்க போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, அவ்வளவு பிஸியாயிடுறாரு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இயற்கையா வளம் பண்ணணும், இயற்கையா உள்ள விஷயங்கள் அழியாம போயிடும். நாளைக்கு ஒரு கொடுக்காப்புளி மரத்தை இங்க போட்டு போட்டோவை போட்டு மாத்திரைகளை இந்த மாதிரி அடைச்சி வந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகள், நம்ம தலைவர், நம்ம கண்ணு முன்னாடி போதும் போதுன்ற அளவுக்கு சீம்பால் இருந்துச்சு, கண்ணு முன்னாடி மாத்திரையில வாங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அதே மாதிரி கொடுக்காப்புளியோ சரி, எல்லா இயற்கையான விஷயங்களும் மாத்திரைகளை மாறக்கூடாதுன்னா இயற்கையை நம்ம ரொம்ப வளம் பண்ணணும். அதுக்காண்டி இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன் நான்.